அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக. விளக்கை குளிர வைக்கும் பொழுது நாம் செய்யக்கூடாத தவறுகள். வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் குறைய இதுவும் சில நேரங்கள காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு பிரத்யேகமாக இன்று. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் மாலையில் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு பயபக்தியோடு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கின்றோமோ அதே மாதிரி தான் விளக்கை வந்து மலையேற்றும் பொழுதும் பயபக்தியோடு நம்ம குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்றும் போது நம்ம நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி இந்த மகாலட்சுமி விழுந்து விழுந்து சுவாமி கும்பிட்டு நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம். ஆனால் குளிர வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பூவை எடுத்து அந்த நெருப்பின் மீது வைத்து நம்ம விளக்கை வந்து ரொம்ப சாதாரணமாக குளிர வைத்து விட்டு செல்வது அப்படின்றது ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாகிட்டு இது ஒரு தவறான விஷயமாகவே சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா தீபத்தை குளிர வைக்கும் பொழுது அதை முறைப்படி நம்ம எப்படி குளிர வைக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியமாக இருக்குது. விளக்கு ஏற்றுவதை காட்டிலும் குளிர வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல மகாலட்சுமியை மனசார நினைத்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய வீட்டில் தீப சுடர்விட்டு எரிந்தது போல இனி வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட தீபத்தை நம்ம நமஸ்காரம் செய்து அதுக்கப்புறம் குளிர வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய தீபம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு சுடர் அல்லவா? ஆக அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பை பின்பற்றுங்க. அதாவது தீபத்தை குளிர வைப்பதற்கு ஒரு வெள்ளி குச்சி இல்லைன்னா பித்தளை குச்சி பயன்படுத்துங்க. கையாலேயோ பூ வைத்தோ அதை குளிர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி குச்சியோ இல்லை பித்தளை குச்சியோ உள்பக்கமாக நீங்கள் திரிய விடுத்து இழுத்தீங்க அப்படின்னா அந்த தீபம் வந்து தானாக வந்து மலையேறும். எண்ணெயில் தீபம் குளிர்ந்து விடும். ஆனால் எல்லோராலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி குச்சியை வாங்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது தான். பித்தளையில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி கிடைக்குது. இதுக்கு பேர் தூண்டுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்துங்க. இனிப்பு சுவை நிறைந்த ஒரு கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை நீங்கள் குளிர வைக்கலாம். அதாவது இன்னொன்று எப்படின்னா ஒரு சின்ன டைமண்ட் கற்கண்டு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வந்து தீப சுழலில் வைத்தீங்கன்னா தீபம் வந்து மலையேறும். இப்படி கூட நீங்கள் குளிர வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதுளம்பழ குச்சி இருக்கும், நெல்லிக்காய் குச்சி இருக்கும், மருதாணி இலையோட குச்சி இருக்கும். இது போன்ற மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சின்ன சின்ன குச்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த குச்சிகளையெல்லாம் வைத்து கூட நீங்கள் விளக்கை வந்து மலையேற்றலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். விளக்கு திரியக்கூட இது போன்ற குச்சிகளை வைத்து நீங்கள் சரி செய்யலாம். சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏற்றிய விளக்கை மலையேற்றவே மாட்டாங்க, தானாகவே அது எண்ணெய் தீர்ந்ததுக்கப்புறம் குளிர்ந்துடும். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இப்படி செய்வது சரியாக தவறா அப்படின்ற விவாதத்திற்கு நம்ம போக வேண்டாம். அது தவறு தான். இப்படியும் விளக்குக்கு தெரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை வரவே கூடாது வீட்டில், அது கண்டிப்பாக அனர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்போவுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்குக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த பழைய எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் நீங்கள் தேய்க்கிறது ரொம்ப விசேஷம். மீண்டும் அந்த எண்ணெயை பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீங்க. மற்றபடி வாசல்லையோ இல்லை நம்ம வேற எங்கேயாவது விளக்கு ஏற்றோம்னா அங்கே நம்ம பயன்படுத்திக்கலாம். வேறு ஒரு மண் அகல் விளக்கில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலவாசலில் வைத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இது ஒரு நல்ல விஷயம்தான். காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல ஒரு பழக்கம். அது வீட்டிற்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். கூடுமான வரைக்கும் முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடெலாம் செய்கிறீங்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது தினமும் வந்து நீங்கள் ஒரு 7 மணிக்கு பூஜை பண்ணுறீங்க, விளக்கு ஏற்றுறீங்க, அதே வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். இல்லை 10 மணிக்குன்னா 10 மணிக்கு செய்யுங்க. எந்த ஒரு நேரம் உங்களுக்கு சரியாக வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்யலாம். இது ரொம்ப விசேஷமானது. இதே நியதி தான் மாலை பொழுதுலையும். மாலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதே வந்து பயன்படுத்துங்க, அதையே வந்து பின்பற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் 6 மணிக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா அதையே பின்பற்றுங்க. சில தர்ம சங்கடம் காரணமாக விளக்கு ஏற்ற முடியல, பரவாயில்ல, அதுக்காக விளக்கு ஏற்றாமல் விடாதீங்கன்னு சொல்லலாம். எத்தனை பேர் நீங்கள் இதை நம்புறீங்கன்னு தெரியல. சில நேரங்களில் நம்ம நம்பிக்கை வந்து மிகப்பெரிய பிரதானமான ஒரு ஆணித்தரமான விஷயமாக இருக்கும் நம்மளோட எல்லா விதமான செயல்களுக்கும். நீங்களும் முழு நம்பிக்கையோடு நல்லபடியாக லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி காலை மாலைன்னு சொல்லி இரண்டு வேளையும் விளக்கேற்று வைங்க. அதே மாதிரி மறைக்காமல் குளிர வைக்கும் பொழுதும் சில விஷயங்களை பின்பற்றி பாருங்கள். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.